இன்னைக்கு நம்ம பார்க்க போற கணக்கு ஒரு திருமண மண்டபத்தின் மேற்கூரையில் பதினெட்டு மீட்டர் நீளம் ஏழு மீட்டர் அகலம் உள்ள ஓவியம் தீட்டப்பட்டுள்ளது அதன் எல்லா பக்கங்களிலும் பத்து சென்டிமீட்டர் எல்லை இருந்தால் அந்த எல்லையின் பரப்பளவு என்ன இந்த கணக்கில் நம்மளுடைய முதல் பிரச்சனை என்ன அப்படின்னா இங்கெல்லாம் மீட்டரில் கொடுத்துருக்காங்க இங்கே சென்டிமீட்டரில் கொடுத்துருக்காங்க ஸோ நான் சென்டிமீட்டரை முதல்ல மீட்டருக்கு மாற்றிக்கணும் ஸோ பத்து சென்டிமீட்டரை நான் மீட்டருக்கு மாற்றணும் அப்படின்னா அதை நூறால் வகுக்கணும் இங்கே ஒரு ஜீரோவும் ஒரு ஜீரோவும் கேன்சல் ஆகிடும் ஸோ நமக்கு ஜீரோ புள்ளி ஒரு மீட்டர் அப்படின்னு கிடைக்கும் இப்போ இந்த திருமண மண்டபத்தினுடைய மேற்கூரையில் ஒரு ஓவியம் வரைஞ்சிருக்காங்க அந்த ஓவியத்தினுடைய நீளம் அகலம் கொடுத்துருக்காங்க ஸோ நீளம் அகலம் கொடுத்துருக்கறதுனால அது கண்டிப்பாக ஒரு செவகமாக இருக்கும் ஸோ இந்த செவ்வகத்தை நான் எடுத்துக்கிறேன் இதனுடைய நீளம் பதினெட்டு மீட்டர் அகலம் ஏழு மீட்டர் அப்படின்னு வச்சுக்கிறேன் இப்போது இந்த ஓவியத்தினுடைய எல்லா பக்கங்களிலுமே பத்து சென்டிமீட்டர் எல்லை இருக்குது அப்போ இந்த எல்லையினுடைய அளவு பத்து சென்டிமீட்டர் அதாவது ஜீரோ புள்ளி ஒரு சென்டிமீட்டர் அப்போ இந்த எல்லையினுடைய அளவும் எவ்வளவா இருக்கும் ஜீரோ புள்ளி ஒரு சென்டிமீட்டராக இருக்கும் ஏற்கனவே நடுவுல இருக்கிறது ஏழு மீட்டர் ஸோ இந்த ஏழு மீட்டரோட ஜீரோ புள்ளி ஒரு மீட்டரையும் ஜீரோ புள்ளி ஒரு மீட்டரையும் கூட்டினோம்னா நமக்கு புள்ளி ரெண்டு மீட்டர் அப்படின்னு வெளியில் உள்ள இந்த அளவு கிடைக்கும் இப்போ அதே போல் இங்கே பதினெட்டு இருக்குது இங்கே வெளியில் ஒரு ஜீரோ புள்ளி ஒன்று வரும் இங்கே ஒரு ஜீரோ புள்ளி ஒன்று வரும் ஸோ ரெண்டுத்தையும் பதினெட்டோடு சேர்த்துக்கிட்டோம்னா அது பதினெட்டு புள்ளி ரெண்டு கிடைக்கும் இப்போ எல்லையினுடைய பரப்பளவு கண்டுபிடிக்கணும்னா வெளியில் இருக்கக்கூடிய இந்த இரண்டு எண்ணெயும் முதல்ல பெருக்கணும் பதினெட்டு புள்ளி ரெண்டையும் ஏழு புள்ளி ரெண்டையும் பெருக்கணும்னா நூற்று முப்பத்தி ஒன்று புள்ளி ஜீரோ நாலு கிடைக்கும் மைனஸ் உள்ளார இருக்கக்கூடிய பதினெட்டையும் ஏழையும் பெருக்கணும் பதினெட்டையும் ஏழையும் பெருக்கணும்னா நூற்று இருபத்தி ஆறு கிடைக்கும் இப்போ இது ரெண்டுத்தையும் நம்ம கழிக்கணும் கழித்தா அஞ்சு புள்ளி ஜீரோ நாலு கிடைக்கும் சோ அந்த எல்லையினுடைய பரப்பளவு அஞ்சு புள்ளி ஜீரோ நாலு மீட்டர் ஸ்கொயர் அப்படிங்கிறது இந்த கணக்கினுடைய ஆன்சர் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்க உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க இதே போன்ற வீடியோ உங்களுக்கு ரெகுலராக கிடைக்கணும் அப்படின்னா மறக்காம நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அத்தோட மட்டும் இல்லாம உங்களுடைய கணித சந்தேகங்களை மறக்காம டெலகிராம் ஆப்பில் கோல்டன் மேக்ஸ் அப்படிங்கிற பக்கத்தில் பதிவிடுங்க கண்டிப்பா உங்களுடைய சந்தேகத்துக்கான பதில் இங்க வீடியோவா வெளியிடப்படும் மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் அதுவரை நன்றி வணக்கம்